ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يؤمنون بما أنزل إليك الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முத்தகீன்கள் எனப்படுவோருக்கு அல்லாஹு தஆலா சில அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவை பயந்த முத்தகீன்கள் என்பவர்கள் யார் என்றால், அல்லதீன யுஃமீனூன பில் கைப், மறைவான விஷயங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வயுகீமூன ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான். இதில் இரண்டு விஷயங்கள், மூன்று விஷயங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மறைவானவற்றை நம்புவது, தொழுகையை நிலைநிறுத்துவது, கொடுக்கப்பட்ட பொருளில் இருந்து செலவு செய்வது. இந்த மூன்று அடையாளங்களை இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு குறிப்பிடுகின்றார். இதில் இரண்டு விஷயங்களை பற்றி கடந்த வாரங்களிலே சொல்லப்பட்டது. மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது என்றால் என்ன, தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பது எப்படி என்பது பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டன. சென்ற வாரம் தொழுகையை பற்றி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. முத்தகீன்களாக, அல்லாஹுவை பயந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பயபக்தியாளர்கள், வெறுமனே நம்பிக்கையை கொண்டு மட்டும் அந்த பயபக்தி உடையவர்களாக ஆகிவிட முடியாது. மாறாக அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள், அவனால் சொல்லப்பட்ட, அவனுடைய ரசூலால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் செய்தவர்களாக ஆக வேண்டும். அதிலே முதலாவதாக நம்பிக்கைக்கு அடுத்ததாக தொழுகையை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். தொழுகையை பற்றி ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதிலே ஒரு பகுதி, ஒரு சில விஷயங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. தொழுகை என்பது அல்லாஹு தஆலாவுடைய பல்லாயிரக்கணக்கான ரகசியங்களை கொண்டதாக அமைய பெற்றிருக்கின்றது. அதை பனிரெண்டு விஷயங்களிலே, 12,000 ரகசியங்களை கொண்டது, அது 12 விஷயங்களிலே அடக்கப்பட்டிருக்கின்றன என்பது என்ற விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. மூமின்கள் எனப்படுபவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் வெற்றியாளர்களாக, அதே போன்று இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் வெற்றியாளர்களாக ஆவதற்கு தொழுகைதான் சிறந்த சாதனமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது, வெறுமனே மரணத்திற்கு பின்னால் மனித வாழ்க்கையில் இன்பம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கவில்லை. மாறாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அனைத்திலும், வாழ்வினுடைய துறைகள் அனைத்திலும், செயல்கள் அனைத்திலும் நேர்மையான, நீதியான, இனிமையான ஒரு தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தொழுகையை அடிப்படையாக, அசலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே, நூற்றுக்கணக்கான இடங்களிலே தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள்
திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், எத்தகைய மூமின்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியாளர்களாக அல்லாஹுவை பயந்தவர்களாக இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். மூமினான மனிதர்கள் வெற்றி அடைவதற்கு முதலாவதாக தொழுகையை குறிப்பிடுகின்றார். பிறகு அதைத் தொடர்ந்து வேறு சில காரியங்களையும் அந்த ஆயத்தினுடைய தொடரே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தொழுகை இருக்க வேண்டும், அந்த தொழுகையிலே பக்தி இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும், அப்பொழுது அந்த மூமினான மனிதர் வெற்றியாளராக ஆகிவிடுவார் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். எப்பொழுது இந்த அச்சமும் பயமும் ஹுஷூ என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல், காஷியூன் என்ற வார்த்தை இருக்கின்றதே அது ஹுஷூ என்ற வேர் சொல்லிலிருந்து, அசல் சொல்லிலிருந்து வந்தது. ஹுஷூ என்று சொன்னால் மனதிலே பக்தியை நிரப்பி வைப்பது, பயந்தவர்களாக இருப்பது, பயபக்தியோடு தொழுகையை நிறைவேற்றுவது என்பதாக பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது. பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பயபக்தியான நிலையிலே தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றினால், இந்த பயபக்தியான நிலை என்பதற்கு அல்லாஹுடைய பயம், ஆகிரத்துடைய பயம் நிறைந்திருப்பது, மனதிலே நிறைந்திருப்பது என்பது மட்டுமல்ல, இந்த அல்லாஹுடைய பயம் ஆகிரத்துடைய பயம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொழுகையை முறையாக தொழ வேண்டும் என்பதும் ஒரு காரணமாகும். அதற்காகத்தான் 12 விஷயங்கள் சென்ற வாரம் விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அந்த 12 விஷயங்களுடைய முறைப்படிக்கு ஒரு மனிதர் தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால் அவர் ஹுஷூ உடையவராக, பக்தி உடையவராக, பயம் உடையவராக ஆகிவிடுவார் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பயபக்தியான தொழுகை ஒரு மனிதனிடத்தில் அமைந்து விட்டால் அந்த தொழுகை இந்த மனிதனுக்கு எல்லா விதமான தீமைகளை விட்டும் அந்த மனிதனை தடுத்து நிறுத்திவிடும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும், அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தடுக்கும் என்பதாக சொல்லுகின்றார். இந்த தீமைகளை விட்டும் தொழுகை மனிதனை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகை பயபக்தி உள்ள தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். அதே போன்று தொழுகை அதற்காக வேண்டி குறிப்பிடப்பட்ட நேரம் தவறாமல் தொழப்படக்கூடியதாக ஆக்கப்பட வேண்டும். நேரம் தவறி தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதே அதுவும் இந்த மாதிரியான தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடிய நிலை உடையதாக ஆக முடியாது. அல்லாஹுத்தாலா தொழுகையை ஏற்படுத்தி அதை இப்படித்தான் தொழ வேண்டும் என்ற ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். எப்படி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டினானோ அந்த முறைப்படிக்கு அதனை தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளை எல்லாம், எந்த அமைப்புகளை எல்லாம் அதற்கு சொல்லுகின்றார்களோ அந்த முறைப்படிக்கு செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகை மனிதனை தீமைகளில் இருந்தும் அந்த மனிதனை காப்பாற்றும். அல்லாஹுத்தாலா தொழுகையுடைய நேரங்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த காணத்தாலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பிடப்பட்ட நேரத்திலே குறிப்பிடப்பட்ட அந்த தொழுகையை தொழுதாக வேண்டும், இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய குற்றமாகும். தொழுவது தொழாமல் இருப்பது ஒரு குற்றம், அதே நேரத்தில் நேரம் தவறி தொழுவதும் குற்றம். நேரம் தவறி தொழுவதும் குற்றம். மகரிபுடைய தொழுகை இஷாவில் தொழுதால் தொழுகை நிறைவேறி விடுகின்றது, தொழுது விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் நேரத்தை தவறவிட்டதற்காக வேண்டி அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் மார்க்கத்தில். அதற்கு அல்லாஹாலாவிடத்தில் தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் பிறகு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால அந்த பாவங்களை மன்னித்து விடலாம். ஆனால் குற்றம் குற்றம் தான். இவர் எப்படித்தான் தொழுகையை நிறைவேற்றினாலும் சரி, அந்த நேரத்தில் தொழுவதை போன்றுள்ள ஒரு நன்மை அதற்குரிய முறையாகிறது மனிதனுக்கு கிடைக்காது. அதை அல்லாஹாலா அந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விளக்கங்களை அதற்கும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக தொழுகையை பயபக்தியாக தொழ வேண்டும், நேரம் தவறாமல் தொழ வேண்டும். அப்படி தொழும் பொழுதுதான் அந்த தொழுகை மனிதனுக்கு தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடியதாக அமையும். இது அல்லாமல் மனிதன் தன்னுடைய மனம் எங்கோ இருக்கின்றது, உடல் மட்டும் தொழுகையிலே இருக்கின்றது, நின்று கொண்டிருக்கின்றது, கைகளை கட்டுகின்றோம், குராத்து ஓதுகின்றோம், தக்பீர் சொல்லுகின்றோம், குனிகின்றோம், நிமிருகின்றோம், சஜிதா செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது மிகச் சிரமமான காரியம். ஏனென்றால் தொழுபவர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாளர்கள்
என்று பெயர் எடுக்க வேண்டும். அது மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் கிடைக்கக்கூடியதாக அமையும். முனாஃபிக்கீன்களும் கூட தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே. ஆனால் அவருடைய தொழுகை அவர்களை தீமை விட்டும் தடுக்கவில்லை. இங்கே அல்லாஹு தஆலா தன்ஹா அனில் ஃபாஷாயி வல் முன்கர் என்ற ஆயத்தின் மூலமாக மற்றொரு கருத்தையும் மாறுபட்ட கருத்தையும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகின்றார். எந்த மனிதனுக்கு தீமையை விட்டும் அவருடைய தொழுகை தடுக்கவில்லையோ அந்த மனிதனுடைய தொழுகை சரியில்லை என்பதாக பொருளாகும். தொழுகின்றார், நேரம் தவறாமலும் தொழுகின்றார், ஆனால் அந்த மனிதர் தீமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம் நாம், தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லா விதமான செயல்களும் நல்ல செயல்களை வெளித்தோற்றத்தில் பார்த்தா செய்கிறாங்க, ஆனால் தீமைகளை விட்டும் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த தன்மை இவர்களுடைய அந்த அமல்களின் மூலமாக ஏற்படுவதில்லை என்று சொன்னால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல் சரியில்லை என்பதாக பொருளாகும். அந்த அமல் எப்படி செய்ய வேண்டுமோ, தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறைப்படிக்கு நிறைவேற்றாததின் காரணமாக இவர்கள் தீமையை விட்டும் இன்னும் விலகவில்லை என்பதாக பொருளாகும். முனாஃபிக்கீன்கள் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். முனாஃபிக்கீன்களை பற்றி அவர்கள் தொழ நின்றால், தொழ தக்பீர் கட்டினால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்பதாக சொல்லுகின்றார். சோம்பேறிகளை போன்று நிற்பார்கள், முதுவாங்க வளைக்கிறது, இங்க வளைக்கிறது, அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது, இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது, பார்த்தா தொழுகையால தொழக்கூடிய மனிதரை பார்த்தால பின்னால இருந்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவர் பக்தியாக தொழுகின்றாரா பக்தி இல்லாமல் தொழுகின்றாரா அப்படிங்கிறது. இப்ப முனாஃபிக்கீன்கள்லாம் தொழுகையில தக்பீர் கட்டினா உடலை அசைப்பது, ஆடுவது, அடிக்கடி கைகளை எடுத்துக்கொள்வது, காலை ஆட்டுவது, கைகளை ஆட்டுவது, உடலை ஆட்டுவது, இப்படி எல்லாம் வேலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். ஒரு மாதிரி நெளிக்கிறது, சாஞ்சி நிற்கிறது, தொழுகையில சென்ற வாரம் விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டன எப்படி நிக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம். அந்த முறையில் இல்லாமல் தன்னுடைய மனம் விரும்பியபடி நின்று கொண்டிருந்தால் தொழுகையிலே, மனம் விரும்பியபடி ருக்கு செய்கிறார், மனம் விரும்பியபடி சுஜூது செய்கின்றார், இருப்பு இருக்கின்றார். இப்படி பல மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், நம்மளே எத்தனை பேர் தொழுகிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்படி நின்றால் முனாஃபிக்கீன்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முனாஃபிக்கீன்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இதா காமூ இல சலாதி காமூ குசாலா, அவர்கள் தொழுகையிலே நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராவுனன்னாஸ், மனிதர்களுக்கு காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். மனிதர்களுக்கு தாங்க தொழுகிறோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேண்டி தொழுவாங்க. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா மூன்றாவதா, வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அந்த தொழுகையில மிக குறைவாகவே தவிர அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கொள்ள மாட்டார்கள். தொழுகை என்பது எப்பொழுது தக்பீர் ஆரம்பமாகிவிட்டதோ அந்த நேரத்தில் இருந்து சலாம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர அதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறொரு இடத்துல சொல்லும் பொழுது அகிமிஸ் ஸலாத லிஜிக்ரி என்று சொல்லுகின்றான், என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டியதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது இந்த உம்மத்தினருக்கும் உள்ளதுதான், என்னை நினைவு கூறு, என்னை ஜிக்ர் செய்வதற்காக வேண்டி தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று சொன்னால் தொழுகையிலே ஜிக்ர் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். தொழுகையிலே அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும். ஜிக்ர் என்று சொன்னால் மனதினால் அல்லாஹ்வை நினைப்பது, மனதினால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கட்டளைகளை நினைப்பது, அவனை பயப்படுவது என்றெல்லாம் பொருளாகும். அப்படி எந்த மனிதருடைய தொழுகை அமைந்திருக்கின்றதோ அந்த தொழுகை தான் தீமைகளை தடுத்து நிறுத்தும். அந்த மாதிரி இல்லை என்று சொன்னால், மனதிலே திக்ருடைய அமைப்பு இல்லை என்று சொன்னால், முனாஃபிக்கீன்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படியும் அல்லாஹ் சொல்லுகின்றான், குறைந்த நேரமே தவிர, கொஞ்சமாகவே தவிர அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டார்கள், நினைவு கொள்ள மாட்டார்கள் என்று. அப்ப கொஞ்ச நேரமாவது அவங்க திக்ர் செய்யறாங்க. நம்மள சில பேர் கொஞ்ச நேரம் கூட திக்ர் செய்யறதே கிடையாது, தொழுகையில் நிற்கிறான், ஆனா கொஞ்ச நேரம் கூட அல்லாஹ்வுடைய நினைவு இருப்பதே இல்லை. கொஞ்சமும் நினைவு இல்லை அப்படின்னு வச்சுங்க, அவன் முனாஃபிக்கை விட மோசமான ஆள் அப்படின்னு அர்த்தம். முனாஃபிக்காக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு ரெண்டு ரக்காத் தொழுகிறாங்க, ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 1.25 நிமிஷம் அவங்க அல்லாஹ்வுடைய நினைவு இருக்காது. ஒரு 1/2 நிமிஷம் நேரமாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கும் அப்படிங்கிறது, கொஞ்சமா அல்லது அதை விட கொஞ்சமாக ஒரே 1 நிமிஷமாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், நினைவு கொள்வார்கள். அதுவுமே இல்லாத ஒரு மனிதன் தொழுகிறான்னு வச்சுங்க, அல்லாஹ்வுடைய நினைவே அறவே இல்லை என்று சொன்னால் அவன் முனாஃபிக்கை விட மோசமான மனிதன் என்று பொருள். ஆக தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா யுகீமூனஸ் ஸலா,
அந்த முத்தகீன்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்பதாக சொல்லி காட்டும் பொழுது அந்த தொழுகையை இப்படித்தான் நிலைநிறுத்த வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும், இந்த அமைப்பு தான் அதில் இருக்க வேண்டும் என்பது பற்றி எல்லாம் விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆக தொழுகை மனிதனுக்கு அசலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஈமான் கொண்ட பின்னால் முதன் முதலாக அந்த மனிதன் தொழுகையின் மூலமாகத்தான் எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர். இதுபோன்ற தொழுகைக்கு ஏராளமான விளக்கங்கள், அது பற்றி இன்ஷால்லா அடுத்தடுத்த இடங்களிலே சொல்லப்படும். அந்த முறைப்படிக்கு நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹாலாவிடத்திலே தொழுகைக்குரிய அந்த பலாபலன்கள் முழுமையாக பெறக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆகிவிட முடியும். பிறகு மூன்றாவது அடையாளத்தை அல்லாஹால சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இது மூன்றாவது அடையாளம், முத்தபீன் என்பவர்களுக்கு மூன்றாவது அடையாளம். நாம் கொடுத்தவற்றில் இருந்து என்று சொல்லும் பொழுது கொடுத்த பொருள் முழுவதையும் கொடுக்க சொல்லி அல்லாஹால சொல்லவில்லை, அதிலே ஒரு பகுதியை செலவிடுவார்கள். நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்பது ஜக்காத்தை குறிக்கின்றதா, அதாவது கடமையான ஜக்காத்தை குறிக்கின்றதா, அல்லது உபரியான நபிலான தர்மங்களை குறிக்கின்றதா என்பது பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. பொதுவாக அல்லாஹால நாம் கொடுத்தவற்றிலிருந்து என்று சொல்லுவதின் காரணம் சொன்னதின் காரணமாக அது ஜக்காத்து கடமையான ஜக்காத்தையும் சேர்த்துக் கொள்ளும், உபரியான நபிலான தர்மங்களையும் சேர்த்துக் கொள்ளும். அதுபோன்று எந்தெந்த செலவினங்களை அல்லாஹுக்காக வேண்டி என்று மனிதன் செலவு செய்கின்றானோ அது அனைத்தையும் இந்த வாசகம் எடுத்துக்கொள்ளும் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. எதை எதை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே மனிதன் செலவு செய்கின்றான் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், தர்மங்கள் மட்டுமல்ல, நாம் சாதாரணமாக செலவு செய்யக்கூடிய பல்வேறு பொருள்கள் அது தர்ம கணக்கிலே அல்லாஹாலாவினால் வரவு வைக்கப்படுகின்றன. நாம் அதை தர்மமாக கூட நினைக்காத சில பொருள்கள், சில விஷயங்கள் தர்மமாக அது கணிக்கப்படுகின்றது, தர்மமாக நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்படுகின்றது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பொருள், தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள், தான் சாப்பிடக்கூடிய பொருள், தன்னுடைய அடிமைகளுக்கு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள், தன்னுடைய கால்நடைகள் மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள், தீவனங்கள், இவை அனைத்துமே சதகாவுடைய கணக்கிலே உறவு வைக்கப்படுகின்றன என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவை அனைத்தையும் ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்ற வாசகம் எடுத்துக்கொள்ளும், எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்ளும். இந்த இடத்துல அல்லாஹால அரபியில ஒரு கருத்து, மிம்மா ரசப்னாகும், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து என்று சொல்லும் பொழுது மனிதன் எல்லா வகையிலும் தன்னுடைய வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்லாஹாலாவுடைய சட்டம். முத்தகீன் அல்லாஹை பயந்தவர்கள் என்பவர்கள் எல்லா வகையான விவாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதிலே வரிசை கிரமமாக அல்லாஹாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக இதயத்தை சேர்ந்த அந்த வணக்கம் சரிவர அமைய வேண்டும், அதாவது நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்ததாக மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், அது தொழுகை. அதே போன்று அதற்கு அடுத்ததாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளில் இருந்து செலவு செய்ய வேண்டும். இப்பொழுது மனிதன் முதலாவதாக நம்பிக்கை, தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக நம்பிக்கை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹுடைய ஆட்சி இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகின்றன, அல்லாஹால இப்படிப்பட்ட அற்புதமானவன், அல்லாஹாலாவுடைய கட்டளைப்படிக்கே இந்த உலகம் இயங்குகின்றது, அவருடைய ஆற்றலை கொண்டே இயங்குகின்றது என்று ஈமானுக்கு என்னென்ன விளக்கங்கள் சொன்னோமோ அதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், அந்த அல்லாஹுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தினாலும் அடிபடுகின்றோம் என்ற நிலை உடையவனாக ஆக வேண்டும். அதை அல்லாஹால வரிசையாக இங்கே சொல்லுகின்றார். முதலாவதாக உடல் வணக்கம் சரியாக அமைய வேண்டும். உடலில் உறுப்புகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த வணக்கங்கள், சென்ற வாரம் சொல்லப்பட்டது 12 விஷயங்கள் தொழுகையிலே, அந்த 12 விஷயங்களின் மூலமாக மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தின் மூலமாக வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை உடையவனாக ஆகிவிடுகின்றார். தலையிலிருந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பொருள்கள் எல்லா உறுப்புகளின் மூலமாகவும் அசைவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழுகை என்பது நிறைவேற்றப்படுகின்றது. தொழுகை என்பது ஏதோ ஒரு உறுப்பின் மூலமாக செய்யப்படக்கூடிய காரியம் அல்ல. மற்ற மதத்தார்களுடைய வணக்கங்களை பாருங்கள், ஒன்று நின்று கொண்டு கையெடுத்து கும்பிடுவார்கள், அப்பொழுது கைகள் மட்டும் இந்த மனிதன் அந்த மனிதனுக்கு வேலை செய்கின்றன, கைகளின் மூலமாக தன்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்துகின்றனர். அது சில பேர் தோப்புகரணம் போடுறாங்க, இப்ப தன்னுடைய கைகளின் மூலமாக காதுகளை பிடித்துக் கொண்டு கொஞ்சம் குனிஞ்சு நிமிடுறான், ஒரு 2-3 தடவை ஆடுறான், கொடுக்குறான் கீழே.
அல்லது சாஷ்டாகமாக கீழே அப்படியே அடிச்சு விழுந்துறான் அந்த சிலையின் முன்னால, தன்னுடைய தெய்வத்தின் முன்னால் என்று சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு உறுப்பின் மூலமாக அல்லது ஒரு சில உறுப்புகளின் மூலமாக அந்த வணக்கம் அங்கே நிறைவேறுகின்றது. அவனுடைய முறைப்படி என்னப்படி? ஆனால் தொழுகை என்பது மனிதனுடைய தலை உச்சியில் இருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் வேலையை கொடுத்து, எல்லா நரம்புகளுக்கும் வேலையை கொடுத்து, எல்லா எலும்புகளுக்கும் வேலையை கொடுத்து செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பாக அல்லாஹ்வுத்தால தொழுகையை அமைத்து வைத்திருக்கின்றார். பாருங்க, உடல் மனிதனுடைய உடலுக்குள்ளே 72,000 நரம்புகள் இருக்கின்றன என்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. ஞானவான்களை நம்ம எண்ணி பார்க்கல, சந்தேகம் தான் எண்ணி பார்த்துக்கலாம். 72,000 நரம்புகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 12,000 எலும்புகள் இருக்கின்றன, துண்டு துண்டு எலும்புகளாக எல்லாம் பிரிச்சு பார்த்தா அப்படி துண்டு துண்டா கிடக்கு நிறைய. நாம பாக்குறோம், ஒரு டிவியை பிரிச்சு போட்டா எத்தனை ஸ்க்ரூ, எத்தனை நட்டு, எத்தனை ஒயர் கிடைக்குது பாக்குறோம். ஒரு கம்ப்யூட்டரை பிரிச்சு போட்டா பல ஆயிரக்கணக்கான பாகங்கள், அதுல உதிரி பாகங்கள் இருக்கின்றன. அது மாதிரி மனிதன் ஒரு பெரிய கம்ப்யூட்டர், அல்லாஹாலாவில் படைக்கப்பட்ட அற்புதமான கம்ப்யூட்டர். இனி உலகத்துல எவ்வளவு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட மனிதனுடைய மூளையுடைய அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. இவன் இந்த மூளையினால் தான் அதை செய்யலாம். ஆனா தன்னுடைய மூளையை போன்று சிந்திக்கக்கூடிய திறன் உள்ள, மிக துரிதமாக வேலை பார்க்கக்கூடிய, கணக்கு போடக்கூடிய ஒரு எந்திரத்தை மனிதன் தன்னுடைய மூளையை போன்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எந்திரத்தின் மூலமாக இவன் மூளையில வேலை செய்யறத விட அதிகமாக சீக்கிரமா செஞ்சிடறான். இருந்தாலும் மூளை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு மிக துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு செயல்பாடுகளை மனிதன் செய்து விட முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனுடைய உடலுக்குள்ளே அல்லாஹால ஏராளமான உறுப்புகளை அமைத்து வைத்திருக்கின்றார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 360 ஜாயின்ட்ஸ்கள் இருக்கின்றன, 360 மூட்டுகள், இணைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இணைப்புக்கும் ஒரு சதகா வாஜிப் மனிதன் கட்டாயமாக செய்ய வேண்டும். மனிதன் காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய உடல் உறுப்புகளை சிந்திக்க வேண்டும். 360 இணைப்புகள், மூட்டுகள் இருக்கின்றன, இணைப்புகள் ஜாயின்ட்ஸ்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு சதகா அந்த மனிதன் மீது கட்டாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் 360 விதமான சதகாக்களை செய்தாக வேண்டும் மனிதன். எப்படி சாத்தியமாகும் அது? அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா என்பதை விரிவாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். தான தர்மங்கள் என்பதை பொருளை கொண்டு மட்டும் செய்வது, பொருளை கொண்டு மட்டும் செய்வது சதகா என்பதல்ல. பொருள் அது உயர்ந்த சதகா, தா தர்மம் பொருளின் மூலமாக செய்யப்படக்கூடியது உயர்ந்த சதகா தர்மம். அதே போன்று மனிதன் பல்வேறு விஷயங்களின் மூலமாக தன்னுடைய சதகா என்ற அந்த விவாதத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்கின்றதே தன்னுடைய நாவின் மூலமாக உதவி செய்வது, அதுவும் சதகா தான். ஒரு மனிதன் இனிமையாக பேசுவது, அன்பாக பேசுவதும் சதகா தான். அதே போன்று ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது, வழிகாட்டுவது இருக்கின்றதே, அதுவும் சதகா தான். உன்னுடைய வாளியிலிருந்து அடுத்தவருடைய வாளிக்கு, உன்னுடைய நண்பருடைய வாளிக்கு ஒரு வாளி தண்ணீரை எடுத்து ஊற்றுவதும் சதகா தான். ஒரு மனிதன் வழி தவறிய மனிதனுக்கு வழியை காட்டி கொடுப்பதும் சதகா தான். ஒரு மூமினான மனிதனை பார்த்து புன்முறுவல் செய்வதும் சதகா தான். அவனிடத்தில் இனிமையாக பேசுவதும் சதகா தான். வழியில் இருக்கக்கூடிய கல் புல் போன்றவற்றை அடுத்தவருக்கு இடையூறு தராமல் அகற்றுவதும் சதகா தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை பற்றி விரிவான விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது ஏராளமான சதகா தான தர்மங்களை செய்தவனாக ஆகிவிடுகின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். முதலாவதாக அல்லாஹால அந்த நம்பிக்கை என்பது வந்த பின்னால், மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளுதல் என்பது வந்த பின்னால், உடல் உறுப்புகளின் மூலமாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹாலாவினால் கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் இருந்து இந்த மனிதன் செலவு செய்ய வேண்டும். அந்த செலவு ஜகாத்தாக அது இருந்தாலும் சரி, கடமையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தர்மங்களாக இருந்தாலும் சரி, வேறு எல்லா விதமான தர்மங்களும் அதிலே சேரும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினருக்கு, தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவு, அதுவும் சதக்காவை சேர்ந்தது. தன்னுடைய மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய பொருள், அதுவும் சதக்காவை சேர்ந்தது. தன்னுடைய வேலைக்காரருக்கு கொடுக்கக்கூடியது, அதுவும் சதக்காவை சேர்ந்தது. தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அளிப்பது, இவையெல்லாம் சதக்காவை சேர்ந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த சதக்காக்களிலே, அதாவது தர்மங்களிலே, எது முதன்மையானது, எது இரண்டாவது, எது மூன்றாவது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள்.
ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் ஒரு திருஹம் இருக்கின்றது என்பதாக சொன்னார். ஒரு திருஹம் இருக்கின்றது என்பதாக சொன்னார். அது உனக்கு நீ செலவு செய்து கொள் என்பதாக சொன்னாங்க. உனக்கே நீ வச்சுக்கத, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்க, பசியா இருந்தா வாங்கி சாப்பிட்டுக்க, துணி வேணா வாங்கி போட்டுக்க அப்படிங்கிற அர்த்தம். உனக்கே நீ செலவு செய்து கொள். அவர் சொன்னாரு, என்ற இன்னொரு திருகம் இருக்குது அப்படின்னு. அப்படின்னா உன்னுடைய பெற்றோர்களுக்கு அதனை கொடு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். தனக்கு செலவு செய்தது போக அடுத்ததாக யாருக்கு செலவு செய்வது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக அவர் சொன்னார், என்ற இன்னொரு திருகம் இருக்குது அப்படின்னாரு. அப்படின்னா உன்னுடைய மனைவிக்கு கொடு அப்படின்னார். அவர் சொன்னார், என்ன என்ற இன்னொரு திருகம் இருக்குது அப்படின்னாரு. உன்னுடைய குழந்தைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரதாலிசன் என்ற இன்னொரு திருகம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. உன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. என்ற இன்னொரு திருகம் இருக்குது அப்படின்னாரு. அந்த ஆயுதமும் பிஹி, அந்த திருகம் யாருக்கு செலவு செய்யணும் உனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. இப்ப வரிசை கிரமமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தினுடைய அந்த படித்தரத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். முதலில் இப்ப தனக்கு செலவு செய்ய வேண்டும், தனக்கு பிஞ்சினாதான் தர்மம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி. ஆனா இது சாதாரணமான மனிதர்களுக்குள்ள நிலை, சாதாரணமான மனிதர்களுக்குள்ள நிலை. உயர்ந்த மனிதர்கள், அதாவது சஹாபாக்களை போன்றவர்களாக இருந்தால், ஈமானில வலு உள்ளவர்களாக அவர்கள் இருந்தால், தன்னை விட அடுத்தவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். தனக்கு தேவை இருக்கின்றது, அடுத்தவருக்கும் தேவை இருக்கின்றது. தன்னுடைய நண்பர் ஒருவர் அல்லது தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய பெற்றோர் யாராவது ஒருவருக்கு தேவை இருக்கின்றது என்று சொன்னால் தன்னை விட அவர்களை முதலாவதாக ஆக்கிக் கொள்வார். அது உயர்ந்த மனிதருடைய நிலை. சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அப்படி சொல்லி காட்டுகிறார். யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். வலவு கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது சஹாபாக்களுடைய உன்னதமான அந்தஸ்து. அந்த மனப்பான்மை இருந்தால் அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு, அதாவது நானும் அப்படி ஆகிறேன் என்று சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சரி சஹாபாக்கள் மாதிரி நம்மளும் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவை இருக்கு அடுத்தவர்கிட்ட கொடுத்துட்டு, பிறகு தனக்கு தேவைக்காக அடுத்தவர்கிட்ட கை நீட்டக்கூடாது, அடுத்தவரிடத்தில் யாசகம் கேட்கக்கூடாது, மற்றவருக்கு பாரமாக ஆகிவிடக்கூடாது. அந்த தன்மை வேணும் முதல்ல. அந்த தன்மை இருந்தா தான் தன்னை விட அடுத்தவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலை உடையவர்களாக ஆக முடியும். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தபூக் போரின் போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க, அல்லாஹ் ரசூலையும் வச்சிருக்கிறார்கள். அப்ப எதுவுமே கிடையாது வீட்டுல, அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது. கொண்டு வந்து கொடுத்தது முழுமையாக கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். தன்னுடைய அவங்க வீட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுல என்ன இருந்துச்சுன்னு கேட்டா வெறும் வீடுதான் இருந்துச்சு, வேற எதுவுமே கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. எல்லா பொருளையும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. பொருள் சொன்னா காசு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்ப வெறும் வீடுதான் அங்க இருக்குது, எந்த பொருளும் கிடையாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், மறுக்கல. என்னப்பா நீ உன் வீட்டுல ஒண்ணுமே வச்சுக்கலையே, அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்கல. என்ன வச்சிருக்கீங்க, வீட்டுல என்ன வச்சுட்டு வந்தீங்க, அல்லாஹ் ரசூலையும் வச்சுட்டு, அது போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். அதே நேரத்தில் அதே போர்ல, போருக்கு, தபூக்குடைய போருக்கு ஒரு புறா முட்டைய உடைய அளவுக்கு ஒரு மனிதர் தங்க கட்டியை கொண்டு வந்து கொடுத்தார். புறா முட்டையுடைய அளவுக்கு தங்க கட்டியை கொண்டு வந்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கையில வாங்கின உடனே கடுமையான கோபமாக அதை தூக்கி வீசி எறிந்தார்கள், வீசி எறிந்தார்கள். எரிந்து விட்டு சொன்னார்கள், உங்களில் சிலர் இருக்கின்றார்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு பிறகு தங்களுக்காக வேண்டிய அடுத்தவரிடத்தில் கை நீட்டி நிற்பார்கள் என்பதாக சொல்லி அந்த தங்க கட்டியை தூக்கி எறிந்தார்கள். அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது, நபி அவர்கள் தூக்கி எறிந்த அந்த வேகத்திலே யாராவது ஒரு மனிதரின் மீது பட்டிருந்தால் அவருடைய மண்டை உடைஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு வேகமாக தூக்கி எறிந்தார். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பொருளை ஏற்றுக்கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தங்க கட்டியை ஏன் வேண்டாங்க, இவர் அந்த மாதிரி உள்ள நிலை உள்ளவர் அல்ல. இரண்டாவது கொண்டு வந்து கொடுத்தவர், தங்க கட்டியை கொடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உடைய மனப்பான்மையை பெற்றவராக ஆக முடியாது, அந்த தரஜாவுக்கு இவர் வர முடியாது. அதனால இவர் பூரா கொடுத்துட்டாரு அல்லது இந்த தங்க கட்டியை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அடுத்த நேரத்துக்கு அவர் சாப்பாட்டுக்காக கவலைப்பட்டு கிட்டிப்பாரு, நான் இருந்துச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்பாரு. ஆனா அபூபக்கருடைய மனப்பான்மை அப்படி அல்ல, கொடுத்தது கொடுத்தது கொடுத்ததுதான், அதற்கு பிறகு வேற இடத்திலும் யாரிடத்திலும் கேட்க மாட்டார். அதே அடுத்த
அதே போல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தர்மமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள், போருக்காக நிதி கொண்டு வந்து கொடுத்தார்கள். வீட்டுல என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க, பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. அவங்க அதுக்கு விட குறைஞ்சவங்க, அபூபக்கரை மிஞ்சி எவரும் செய்ய முடியாது அப்படிங்கறத அந்த போர்ல நிரூபித்தார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மொத்த படையினரில் 12,000 துருப்புகள் இருந்தார்கள் அந்த தபூக் போரில். மூணில் ஒரு பங்கு இருக்கு, 4,000 பேருக்கு போதுமான தேவையான ஒட்டகங்கள், சாப்பாட்டு பொருள்கள் இவை அனைத்தையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பூராத்தையும் கொடுத்தாங்க பாருங்க, அது நிறைய பொருள்னு அர்த்தம் அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்ததை விட அதிகம் அப்படிங்கிறது அல்ல, அதை விட கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. ஹஜ்ரத் உமர் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு பாதி கொடுத்தாங்க பாருங்க, அதை விட குறைவு. ஆனா அவங்கள்ட்ட இருந்தது பூராத்தையும் கொடுத்துட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்ததுல பாதியை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையினரிலே மூன்றில் ஒரு பகுதியினருக்கு தேவையான எல்லா விதமான செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் ரொம்ப அதிகம். ஆனா தரஜாவில் கூடினது எது கேட்டா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த மாதிரி செலவு செய்தார்கள். இப்படி செலவு செய்ய வேண்டும் ஏன்னு கேட்டா இங்க ஒரு மனப்பான்மை, கொடுத்தது அல்லாஹு தஆலா, அதனாலதான் அல்லாஹு தஆலா இங்க சொல்றோம் மிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்த பொருளில் இருந்து என்று சொல்லுகின்றார். இது நீங்க சம்பாதிச்சது அல்ல, மனிதனுடைய சம்பாத்தியம் அனைத்துமே அல்லாஹினால் கொடுக்கப்பட்டதுதான். மனிதன் தான் விரும்பி தன்னுடைய அறிவின்படி தன்னுடைய ஆற்றலின்படி சம்பாதித்துக் கொள்வது என்று கிடையாது. நான் சொல்லி இருக்கிறேன், மனிதன் தன்னுடைய அறிவின்படி சம்பாதித்துக் கொள்வது என்று இருந்தால் அறிவாளிகள் எல்லாம் பணக்காரராக இருக்க வேண்டும். திறமையின் காரணமாக சம்பாதிப்பது என்று இருந்தால் திறமை உள்ளவர்கள் பணக்காரனாக இருக்கும். ரெண்டுமே கிடையாது உலகத்துல, திறமையும் இருக்காது அறிவும் இருக்காது, அந்தால் பெரிய பணக்காரனா இருக்கும், பெரிய கோடீஸ்வரனா இருக்கும். கையெழுத்து கூட சரியா போட தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் பெரிய கோடீஸ்வரரா இருப்பாங்க ஒரு சிலர். அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற நாம் கொடுத்த பொருளில் இருந்து என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கொடுத்தான் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது இந்த தர்ம சிந்தனை வந்துவிடும். ஆக பொருளின் மூலமாக தர்மங்களை செய்வதை முத்தகீன்களுடைய அடையாளங்களில் மூன்றாவது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பொருள் இருக்கின்றதே அது அல்லாஹ் அமானிதமாக கொடுத்து வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றான், ஒரு மனிதனுக்கு தடுக்கின்றான், கொடுப்பதே கிடையாது. சில பேர் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க, சில பேர் பார்க்கிறோம் காலையில எந்திரிச்சு போறாங்க, ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாங்க, ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வந்து படுக்கிறாங்க, காலையில 6 மணிக்கு போயிடுறாங்க, முடிஞ்சு காலையில இரவு நேரம் வரும்பொழுது உடல் எல்லாம் பூரா அசதி, கடுமையான உழைப்பு, அத்தனைக்கு பின்னால அவருக்கு கிடைக்கிறது அவருடைய சாப்பாட்டுக்கு போதுமாகாத ஒரு அளவு. அவருடைய சாப்பாட்டு குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்வதற்குரிய போதுமான பொருள் கிடைக்கிறது இல்லை அவருக்கு. ஒருத்தர் காலையில எந்திரிச்சு போறாரு, ரொம்ப நேரம் தூங்குறாரு, அதுக்கு பிறகு 10 மணிக்கு சாவாசமா குளிச்சு குளிச்சுட்டு எல்லா விதமான வசதிகளோட போறாரு, 10 மணிக்கு போறாரு, 12 மணிக்கு திரும்பி வந்துடுறாரு, 2 மணி நேரம் தான் வேலை, அப்புறம் திரும்ப 2 மணிக்கு 3 மணிக்கு போறாரு, நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறாரு. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் மொத்தமே வேலை செஞ்சிருக்காரு, அவரை பார்த்தா 1,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறாரு, 2,000 ரூபாய் சம்பாதிச்சிருவாரு. சில பேர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம பார்க்க மெட்ராஸ்லயே இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும், 1 நாளைக்கு 1 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆளும் இருக்கு. அந்த 1 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்க்கிறாரு, இது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்கிறாரு. இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய விருப்பத்தை சேர்ந்தது, அவனுடைய குதிரத்தை சேர்ந்தது, அவனுடைய ஆட்சியை சேர்ந்தது, அவன் தான் கொடுப்பான். அவர் பொருள் கொடுக்கப்படுவது என்பது அமானிதம், அல் மாலு அமானத்தும், பொருள் என்பது அமானிதமாக கொடுக்கப்பட்டது. இந்த படைப்புகள் இருக்கின்றார்களே, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்பினங்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அஹப்புல் ஹல்கு இலல்லாஹி மை யுஹ்ஸினு இலா இயாலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்றால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு யார் செலவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். இந்த குடும்பத்தார்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர் யார், தன்னுடைய குடும்பத்தாருக்கு யார் செலவு செய்கின்றார் அவர் தான், யார் கொடுத்து வாழ்கின்றார் அவர் தான். பொதுவாக பொருள் என்பது அல்லாஹு தஆலா சோதனை செய்வதற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றார். கொடுக்கப்பட்ட பொருளை நான் சொல்லிய முறைப்படிக்கு இந்த மனிதன் செலவு செய்கின்றானா, அதாவது தன்னுடைய விருப்பத்திற்கு செய்கின்றானா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பொருளை கொடுத்திருக்கின்றான்.
அதனால பொருள் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முறை இருக்கின்றதோ அந்த முறைப்படிக்கு செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தால் அவர் தக்வாவுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொண்டவராக ஆவார். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஏனென்றால் கொடுக்கப்பட்ட பொருள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டதுதான், நம்முடைய திறமையினாலோ அறிவினாலோ அது வழங்கப்படுவதல்ல, நான் சம்பாதித்ததல்ல என்ற எண்ணம் வரும்பொழுதுதான் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படும். அதனால்தான் முதல் அல்லாஹ் தஆலா யூமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்பதாக சொல்லி அதை முதலிலே நிலைப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். அதற்கு ஆதாரமாக தொழுகையை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றார். பிறகு பொருளுடைய செலவினங்களை பற்றி சொல்லி பொருளை செலவு செய்வார்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆக தர்மம், தர்ம சிந்தனை மனிதனுக்கு இருப்பது இருக்கின்றதே, அது அல்லாஹ் தஆலாவுடைய பக்தியை காட்டக்கூடியதாகவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயலாகும். இந்த தர்மத்தின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளையும் மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா விதமான அந்தஸ்துகளையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா விதமான தீமைகளை விட்டும் மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். பொதுவாக சாதாரணமாக தமிழ்ல சொல்வதில் தர்மம் தலை காக்கும் என்று, அந்த தலையை காக்கக்கூடிய உண்மையிலே அல்லாஹ் தஆலா விடத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு மனிதனை காப்பாற்ற, தலையை காப்பாற்றணும்னா எல்லா உடலை காப்பாற்றணும் அர்த்தம். இன்சான் உடம்புக்கு தலையே பிரதானம், அதனால தலையை காப்பாற்றுறதுன்னா என்ன அர்த்தம், உடல் முழுவதையும் காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற பொருள் தான். அதனால அல்லாஹ்வுடையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனை, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றதே அது மனிதனுக்கு தீமையை விட்டும், இந்த உலகத்தில் எல்லா விதமான தீமைகளை விட்டும், அதே போன்று மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய மௌத்தினுடைய கடுமையான நிலையை விட்டும் மனிதனை பாதுகாக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். கடுமையான நிலை மீத்தத்து சூ என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். தீய மௌத், தீய மரணம், அதாவது மரணத்தினுடைய தீமையான நிலைகளை விட்டும் மனிதனை அந்த தர்மமாகிறது காத்துவிடும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். யார் எல்லா விதமான தீமைகளை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு சதகா, தான தர்மங்கள் சிறந்த மருந்தாக, சிறந்த வழியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது மூமின் என்று சொன்னாலே அந்த மனிதனுக்கு கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், ஹஸ்லத்தானி லா தஜிதமியானி ஃபீ மூமின், இரண்டு பண்புகள் ஒரு மூமினான மனிதனிடத்தில் ஒன்று சேரமாட்டார், அல் புஹுலு வஸூல் ஹுலுக், கஞ்சத்தனமும் தீய குணமும் என்பதாக சொல்லுகின்றார்கள். கஞ்சத்தனமும் கெட்ட குணமும் ஒரு மூமினான மனிதனிடத்தில் ஒன்று சேரமாட்டார். மூமின் என்று சொன்னாலே அந்த மனிதன் கஞ்சனாக இருக்க முடியாது, கஞ்சனாக இருந்தால் அவன் மூமின் அல்ல, சரியான மூமின் அல்ல. அதே போன்று கெட்ட குணம் உள்ளவன் சரியான மூமினாக, உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்பதை நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று உலக வாழ்க்கையிலும் அப்படித்தான், உலகத்திலே மனிதர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால் அந்த தயால மனம் படைத்தவர்கள் தான். நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுகின்றார், கொடைத்தன்மை கொடுத்து வாழக்கூடிய தன்மை உடையவர் இருக்கின்றாரே அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், கரீபும் மினல் ஜன்னா சொர்க்கத்திற்கு நெருக்கமானவர், கரீபும் மினன்னாஸ் மனிதர்களுக்கு நெருக்கமானவர், பாயிதும் மினன்னார் நரகத்திற்கு தூரமானவர், கொடையாளி. அதற்கு நேர்மாறாக வல் பகீல் கஞ்சத்தனம் உடையவர், பகீதும் அல்லாஹுவை விட்டு ரொம்ப தூரத்தில் உள்ளவர், பகீதும் மினல் ஜன்னா சொர்க்கத்தை விட்டும் தூரமானவர், பகீதும் மினன்னாஸ் மக்களை விட்டும் ரொம்ப தூரமானவர், மக்கள் அவங்கள்ட்ட போகவே மாட்டாங்க. கஞ்சனா இருக்கிறவங்கள்ட்ட பாருங்க, ஆனா அவன்கிட்ட போய் என்னங்க பிரயோஜனம், கஞ்சப்பை ஒருத்த ஒண்ணுமே கொடுக்க மாட்டான், எது யாருமே போக மாட்டாங்க, அவன்கிட்ட யாராவது தப்பி தவறி போயிட்டாங்க அடுத்த தடவை அவங்க போக மாட்டாங்க. நம்ம பாக்குறோமா இல்லையா, எத்தனையோ தர்மங்கள் தான தர்ம காரியங்களுக்காக வேண்டி, வசூலுக்காக வேண்டி வர்றாங்க, யார்கிட்ட போறாங்க, யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் போறாங்க. கொடுக்காத ஆள்தான் ஏன், அவர் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க பெட்ல கெட்ல கிடக்குறாரு போய் பார்த்துட்டு வாங்கலாங்க அப்படின்னு சொன்னான், அவன் கஞ்சா பையங்க கொடுக்க மாட்டாங்க, அவன் சாக போற நேரத்துலயும் கூட கொடுக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய பரவலாக பேசக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கிறோம் மக்களிடத்துல. அது மாதிரி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், அவன் பகீது மினன்னாஸ் மனிதர்களை விட்டும் தூரமானவன், கரீபும் மினன்னா நரகத்திற்கு நெருக்கமானவன். இவன் எவ்வளவு வணக்கசாலியாக இருந்தாலும் கூட இந்த தர்ம குணம் இரக்க சிந்தனை இல்லாததின் காரணமாக அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவுடைய அருளை விட்டும் தூரமானவனாக ஆக்கப்பட்டு வருகிறான். முன்னால் அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹு தஆலா ரஹ்மான் ரஹீமாக இருக்கின்றான் என்று சொன்னால் இரக்க குணம் என்பது மக்களிடத்திலும் மனிதர்களிடத்திலும் தன்னுடைய அடியார்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அங்கே என்று விளக்கம் சொல்லப்பட்டது. மேலும் அந்த ஹதீஸினுடைய தொடரில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல ஜாஹிலுன் சஹியுன் அஹப்பு இலல்லாஹ் மின் ஆபிதின் பஹீல் என்பதாக.
ஒரு கொடைத்தன்மையுள்ள தயாள குணமுள்ள கொடுத்து வாழக்கூடிய தன்மையுள்ள அறிவில்லாத மனிதன், மார்க்க அறிவில்லாத மனிதன் கஞ்சத்தனமான ஆபிதை விட வணக்கசாலியை விட அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவன். ஒருத்தர் ரொம்ப வணங்கிட்டு இருக்கார், காலமெல்லாம் வணங்குறார், எல்லா தொழுகையும் தொழுகிறார், தஹஜ்ஜ தொழுகிறார், அவ்வாபின் தொழுகிறார், எல்லாத்தையும் தொழுகிறார், தொழுகையில இபாதத் செய்வதில் ரொம்ப மும்முரமா இருக்கிறார். ஆனா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து வாழக்கூடிய தன்மை அவரிடத்துல இல்லை என்று சொன்னால் இவர் அல்லாவுக்கு பிரியமானவர் அல்ல. ஒரு மனிதர் இந்த இபாதத்தெல்லாம் எதுவும் கிடையாது, மார்க்க அறிவும் குறைவானவர், ஆனால் சஹி தன்மை இருக்கின்றது அவரிடத்தில், சகாவத்துடைய தன்மை, கொடுத்து வாழக்கூடிய தன்மை என்றால் இவர் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். தர்மம் இருக்கின்றதே அது எல்லா வகையான சக்திகளை விட மிக உயர்ந்த சக்தி படைத்தது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்த நேரத்திலே, பூமியை அல்லாஹு தஆலா உண்டாக்கிய நேரத்தில் இது ஆடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது எப்படி நிலையாக இருக்கின்றதோ, அதாவது நாம் வசிப்பதற்கு நிலையாக இருக்கின்றதோ, பூமி சூரியனுடைய பாதையிலே, அது தன்னுடைய பாதையிலே சூரியனை சுற்றி வருகின்றது அப்படிங்கிறது நமக்கு இப்போ விஞ்ஞானம் போதிக்கக்கூடிய கருத்து. அப்படித்தான் அது பூமியாகிறது சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டு வரக்கூடிய 9 கோள்களிலே ஒரு கோள், மூன்றாவதாக இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கோள் இது. இது அது தன்னுடைய பாதையிலே சுற்றி வருகின்றது. ஆனால் சுற்றி வரக்கூடிய நேரத்திலே நடுக்கம் இல்லாமல், துலும்புதல் இல்லாமல், ஒரே சீராக அது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைத்திருக்கின்றார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கும் பொழுது, இந்த பூமியை அல்லாஹ் தஆலா படைத்த நேரத்திலே இது ஆடியது. அந்த மாதிரி ஆடிச்சுன்னா ஒரு கட்டடம் கூட இருக்க முடியாது, மனிதர்களும் இருக்க முடியாது, எந்த பொருளும் இருக்க முடியாது. அப்படி ஆடுவதற்கு பெயர் தான் பூகம்பம் என்பதாக சொல்லுகின்றோம். அப்படி பூகம்பம் ஏற்பட்டால் இந்த பூமியிலே பல பிளவுகள் ஏற்பட்டு போயிடும், வெடிப்புகள் ஏற்பட்டு போயிடும். அந்த வெடிப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் மூழ்கி விடக்கூடிய சூழ்நிலை, அமைந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதை நம்ம பூகம்பத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு பூமி, ஒரு மாதிரியான ஆட்டம். உடனே இந்த ஆட்டத்தை நிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மலைகளை படைத்தான். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் மலைகளை, அதுக்கு எல்லா மலைகளை எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்தான் என்று சொன்னால் பூமி ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா மலைகளை முளைகளாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எப்படி ஒரு கூடாரம் காற்றிலே ஆடிக்கொண்டிருக்கின்றது, அதை இழுத்து அதனுடைய கயிற்றை போட்டு இழுத்து ஒரு முளை குச்சியை அடித்து அதிலே நன்றாக இழுத்து கட்டிவிட்டால் அந்த கூடாரம் ஆடாமல் நிற்கும். 4 பக்கங்களிலும் அந்த கயிற்றை இழுத்து முளை குச்சிகளிலே கட்டுவது. இதே போன்று பல உலகத்தினுடைய, இந்த பூமியுடைய பல பாகங்களிலே மலைகளை அல்லாஹு தஆலா உண்டாக்கி வைத்து இந்த பூமியை ஆடாமல் ஆக்கினான். மலைகளை படைத்த பொழுது இஸ்தகரத், இந்த பூமி நிலையானது, நிலையாக நின்றது, அதாவது ஆடாமல் இருந்தது. மலக்குகள்லாம் பார்த்தாங்க, இதனோட பெரிய ஆச்சரியமா இருக்குது, இவ்வளோ பெரிய உருண்டை இந்த பூமி, இது ஆடிக்கிட்டு இருந்துச்சு, இந்த மலைகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கணும்னு அப்படி நின்றுச்சே, இது ஆடாம நின்றுச்சுன்னு சொன்னா அந்த ஆட்டத்தை நிறுத்தி கொண்டதுன்னு அர்த்தம். அதாவது அது சுத்தக்கூடிய பாதையில சுத்திட்டு வருது, அது வேற விஷயம். அந்த ஆட்டங்கள் துலும்புதல் என்பது இல்லை, அந்த நிலையில் அது உறுதியாக இருந்தது. இதை பார்த்த உடனே மலக்குகளுக்கெல்லாம் ஆச்சரியமாகி அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், பெரிய ஆச்சரியமா ஒரு விஷயம், மலைகளை படைச்ச நீ, இவ்வளவு கனமான உறுதியான மலைகளை படைச்சு இந்த பூமியையே நீ நிறுத்திட்டிய, இந்த மலைகளை விட, மலையை விட ரொம்ப சக்தி வாய்ந்த வேறு ஏதாவது பொருள் இருக்குதா, இவ்வளவு சக்தி வாய்ந்த மலையா இருக்குது நீ படைச்சது, இதை விட சக்தி வாய்ந்த பொருள் இருக்கின்றதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டாங்களா. அல்லாஹ் தஆலா சொன்னா ஆம் இருக்குது அப்படின்னு. அப்படியா, அது என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. இரும்பு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த இரும்பு இருக்கின்றதே அது மலைகளை கூட தூள் தூளாக உடைச்சிடும், சின்ன உளி அது போதும், ஒரு பெரிய மலையை, இமயமலையை கூட உடைச்சி எடுத்துடலாம், ஒரு சின்ன உளியும் ஒரு சுத்தியில் இருந்தா போதும். இரும்பு, இரும்பு ஆயுதம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படியா, இரும்பு வந்து மலையை விட ரொம்ப பெருசா என்று கேட்டார்கள். ஆம் என்பதாக சொன்ன. சரி, இரும்பை விட பலமான கடுமையான ஒரு ஆயுதத்தை நீ படைத்திரு, பொருளை படைத்திருக்கிறாய் அப்படின்னு. ஆமா படைத்திருக்கிறேன். அப்படியா, அது என்ன, அது நெருப்பு அப்படின்னு சொன்னால இரும்பையும் கூட உருக்கணும் நெருப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அப்படியா, நெருப்பை விட ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் இருக்குதா? ஆமா இருக்குது. அது என்னன்னு கேட்டேன். தண்ணீர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா.
ஆமா தண்ணி நெருப்பு ஊத்துனா தண்ணி எல்லாம் அணைஞ்சு போயிடும், தண்ணி ஊத்துனா நெருப்பு எல்லாம் அணைஞ்சு போயிடும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சரி, தண்ணீரை விட ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் இருக்குதோ அப்படின்னு கேட்டான். கேட்டா இந்த மலக்குகள், ஆமா அது என்ன? காற்று அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா, காற்று தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடும். வேகமா ஒரு காத்து அடிச்சுன்னு சொன்னா கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் கூட வாரிக்கிட்டு போயிடும். வேகமான காத்து, புயல் காத்துல சாதாரணமாகத்தான் நம்ம ஒரு நாட்டில அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆது சமூதுடைய கூட்டத்தாருக்கு காற்று அடித்ததை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் காத்தடிச்சு, ஒரு மணி நேரம் காத்தடிச்சா போதும் ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கிற மரம் எல்லாம் விழுந்துரும், இல்ல கட்டடம் எல்லாம் விழுந்துரும். ஆது சமூதாருக்கு அந்த காத்து இருந்ததே, அந்த காத்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்று வீசக்கூடிய காற்று, அதே சர் சர்னு வார்த்தையே அல்லாஹ் தஆலா சொல்ற, அது தமிழ் அல்ல அரபி தான். சமூது கூட்டத்தாருக்கு அனுப்பிய காற்றை பற்றி ரீஹன் அகீம் என்று சொல்லுகின்றான், மலட்டு காற்று என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட காற்றை வீச செய்து எல்லாரையும் அழிச்ச அல்லாஹ் தஆலா. சரி, அந்த மாதிரி காற்று வந்து அப்படின்னு சொன்னா கடல் தண்ணீரை எல்லாம் கொண்டு போயிடும். ஆக காற்று இருக்கின்றதே இந்த தண்ணீரை விட சக்தி வாய்ந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உடனே மலக்குகள் கேட்டாங்க, காற்றை விட சக்தி உள்ள பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, ஆ இருக்குது. மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, காற்றை விட, தண்ணீரை விட, எல்லா பொருளை விட சக்தி வாய்ந்தது. அதனால்தான் அந்த தர்மத்தின் மூலமாக மற்ற பொருள்களின் மூலமாக பெற முடியாத எல்லா வகையான நன்மைகளையும் எல்லா வகையான அமைப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றோம். தர்மம் இருக்கின்றதே அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார்கள், அஸ்ஸதகத்து தருதுல் பலா வல் கமா. தர்மம் இருக்கின்றதே அது துன்பங்களை தடுத்து நிறுத்தும். அதே போன்று அலா கத்ரையும் கூட தடுக்கும். அலா கத்ரை தடுக்குமா? அலா கத்ரி என்பதை, அலா கத்ரி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கப்பட்ட விஷயம், முடிவு செய்யப்பட்ட விஷயம். அல்லாஹ் எதை முடிவு செய்தானோ அது அப்படித்தான் நடக்கும். இனிமேல் புதிதாக முடிவு செய்வது, யோசனை செய்வது, ஆலோசிப்பது என்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, இனிமேல் கியாமத்தினால் பிறகு, அதற்கு பிறகு சொர்க்கம் நரகத்தினுடைய வாழ்க்கை, அவை என்னென்ன நடக்குமோ அது முழுவதையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து வைத்து விட்டார். இனிமேல் புதிதாக எழுதப்படுவது என்பது, அது மாற்றப்படுவது என்பது, பரிசீலனை செய்யப்படுவது என்பதெல்லாம் கிடையாது. ஆனா இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலாவை தடுத்து நிறுத்தும், துன்பத்து முசீபத்துகளை தடுத்து நிறுத்தும், அலாவையும் தடுத்து நிறுத்தும் என்பதாக சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் இப்படி, அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய கலாமத்தில் விதி இருக்கின்றதே, அவன் எழுதிய அந்த எழுத்து லோகல் மஹ்ஃபூல் என்ற பலகையிலே எல்லா விஷயங்களும் எழுதி வைத்து விட்டார். அது தடுத்து, இந்த மனிதன் தர்மம் செய்தால் அவன் எழுதி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலே இந்த மனிதனுக்கு இரண்டாவது வகையான ஒரு அமைப்பு ஏற்படும். அது எப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணமா இந்த மனிதனுக்கு சில துன்பங்கள் ஏற்படும் என்று என்னை பற்றி அல்லாஹால எழுதி வைத்திருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹால தன்னுடைய கலாமத்தில் ஏற்பாட்டின்படி இந்த நேரத்திலே இன்ன துன்பம் இந்த மனிதனுக்கு ஏற்படும் என்று என்னுடைய பெயரை குறித்து அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறான். இது என்னுடைய எழுத்து, தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதற்கு கீழே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கும், இந்த மனிதன் தர்மம் செய்தால் தவிர அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துலயே இதோ கலாமத்தில் உள்ளதான், இந்த மனிதனுக்கு இன்ன துன்பம் ஏற்படும் இந்த நேரத்தில், தர்மம் செய்தால் தவிர என்று. அந்த நேரத்தில் நான் தர்மம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த தர்மத்தின் காரணமாக அந்த கலாமதர் தட்டப்பட்டுவிடும், நீக்கப்பட்டுவிடும், அந்த துன்பம் வராது எனக்கு. இப்ப தர்மம் செய்தால் தவிர என்று இருந்த அந்த வாசகம், நான் தர்மம் செய்த உடனேயே அந்த துன்பத்தை அது நீக்கி விடுகின்றது. இந்த நேரத்தில் இந்த மனிதன் மரணம் அடைவான், இவனுக்கு ஆயுசு இவ்வளவுதான், 30வது வயசுல மௌத் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து, என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு, 30வது வயசுல 50வது வயசுல மௌத் ஆவார் அப்படின்னு. தர்மம் செய்தால் தவிர அப்படின்னு அவங்க கீழே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு விதிவிலக்கான வாசகம் ஒண்ணு இருக்கும். அந்த நேரம் பார்த்தா அந்த 50வது வயசுல வயசு முடியற மாதிரி தான், அதுக்கு முந்தைய தர்மம் செய்யறேன், தர்மம் செய்த உடனே என்னுடைய வயசு கூட்டப்பட்டு போயிடும்.
சரி எவ்வளவு கூட்டுறது அப்படிங்கிறது பின்னால் அங்க அங்கே அதுவும் இருக்கும். இவன் தர்மம் செய்தால் இவனுடைய வயசு 70 அப்படின்னு இருக்கும். இவருக்கு வயசு 50 தர்மம் செய்தால் தவிர, தர்மம் செய்தால் வயசு 70 அப்படின்னு மூணாவது லைன் இருக்கும். இப்ப தர்மம் செஞ்ச உடனே வயசு 20 கூடிட்டு. இது நிகழ்ச்சி ஹஜரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்திலும் நடைபெற்று இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்களில சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். ஒரு நாள் பிரயாணம் போனாங்க, வெளியூருக்கு ஷாம் நகருக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, நீண்ட சம்பவம் அது, சுருக்கமா சொல்றேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல என்ன கவலை, அப்துல் ரஹ்மான் போறாரு திரும்பி வருவது சந்தேகம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவருடைய வயசு அங்கேயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனா போன அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான தர்மம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பொருளிலிருந்து அங்க ஒரு 3 குமர்களுக்கு நிக்காக செய்து வைக்கின்றார்கள். அது நீண்ட சம்பவம். ஒரு கிழவி, அந்த கிழவியுடைய வீட்டுல சாப்பிட்டாங்க, அங்க குமர்கள் இருந்தாங்க, விதவை தாயாக அந்த பெண் இருந்தாங்க, அந்த கிழவி இருந்தாங்க. எந்த விதமான வசதியும் இல்லை, ரொம்ப வறுமையில இருந்தாங்க. உடனே தங்கள் அதை தெரிஞ்ச ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மஸ்ஜிதிலேயே ஒரு அறிவிப்பு செய்து 3 மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய செலவில எல்லா வகையான செலவுகளும் செய்து அந்த 3 குமர்களுக்கு திருமணம் செய்து விட்டு திரும்புகின்றார்கள். அப்போ அந்த 3 குமர்களும் 3 பெண்மணிகளும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையில வறுமையெல்லாம் தீர்த்ததோடு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த புண்ணியவான் அப்துல் ரஹ்மான் இருக்கின்றாரே, அவருடைய வயசை யாரெல்லாம் நீ நீளமாக்கி தருவாயாக அப்படின்னு 3 பேரும் தன்னை, அந்த பெண்மணிகள் 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். என்னுடைய வயசிலிருந்து ஒரு 10 வயசை அவருக்கு நீ தர்மமாக நீ கொடுத்துடுவாயாக அப்படின்னு நல்லா துஆ கேட்டாங்க. அதே மாதிரி 3 பெண்மணிகளும் கேட்டாங்க. 3 பெண்மணிகள் தான் 10 வயசை கொடுத்த உடனே இவருக்கு 30 வயசு கூடி போச்சு. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி வந்தாங்க. சஹாபாக்கள் இடத்துல ஆச்சரியமா இருந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது கவலையா இருந்தாங்க, விஷயத்தை இப்படி சொன்னாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி போய் கேட்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த செய்தியை அறிவிச்சாங்க. அப்துல் ரஹ்மான் வந்ததை பத்தி ஆச்சரியப்படாதீங்க, அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு என்று சொல்லி அந்த பெண்மணிகள் துஆ கேட்டதின் காரணமாக அவர் இன்னொரு 30 வயசு இருப்பார் என்பது. இப்ப தர்மம் அந்த இடத்துல அவருடைய வயசு முடிஞ்சு போச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி, ஆனால் தர்மம் செய்ததின் காரணமாக அவருக்கு ஒரு 30 வயசு கூடி போச்சு. இது அந்த அலா, அதாவது தர்மம் இருக்கின்றதே அது மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களையும் அவருடைய கலா தந்திரையும் கூட வயசை நீளமாக்கி அவருடைய துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு அவனுடைய வயசிலே அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், வயது அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தான தர்மங்களை செய்து கொள்ளட்டும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை எல்லாம், பண்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தர்மத்தின் மூலமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்குரிய 3வது அந்தஸ்தாக இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது மசலுல்லதீன பின்னால வரும், அது சூரத்துல் பக்ராவில இந்த முதல் ஜுஸ்லே பின்னால வரும். மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமசலி ஹப்பத்தின் அம்பதத் ஸபா ஸனாபில ஃபீ குல்லி ஸும்புலத்தின் மிஅத்து ஹப்பா என்ற ஆயத்தின் மூலமாக ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லி தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அதனை விளக்குகின்றார். மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருள்களை செலவு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உதாரணமாகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில அப்படின்னு சொன்னா ஜிஹாதுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற மட்டும் அர்த்தம் அல்ல. நம்ம சொன்ன மாதிரி தர்மங்கிறது எத்தனை விதமாக செய்யப்படுகின்றது, எத்தனை விதமான நல்ல காரியங்கள் இருக்குன்னா அது பூரா தர்மத்தை சேர்ந்ததுதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு மஜ்லிஸ்ல, காலை நேரம் சுபஹுக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வாலிபர் வேகமாக போயிட்டு இருக்காரு தெருவுல, அவரை பார்த்த சஹாபாக்கள் அவர் எங்க போறாரு, சம்பாதிப்பதற்காக வேண்டி போறாரு, ஏதோ தொழில் செய்வதற்காகவேண்டியோ சம்பாதிப்பதற்காகவேண்டியோ கூலி வேலை செய்வதற்காகவே போறாரு அந்த வாலிபர். சஹாபாக்கள் பார்த்துட்டு அந்த வாலிபர் போவதை பார்த்து விட்டு சொன்னாங்க, இந்த ஆளு தன்னுடைய வாலிபத்தை தீனில் கழிச்சா நல்லா இருக்குமே, அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட்டா நன்றாக இருக்கு, நல்லா இருக்குமே,
அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சில பேர் தவறா அப்படி விளங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, தங்களுடைய வேலையை பாக்குறாங்க, தொழிலை பாக்குறாங்க. அப்படி தொழில் பார்க்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இவரும் பொழுதன்னைக்கு துனியாவிலேயே கிடக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக, அதற்கு அறிவுரையாக அல்லாஹு தஆலா இதனை சொல்லி காட்டுகின்றான், ஆதாரமாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அந்த மனிதர் அந்த வாலிபர் போவதை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், இவருடைய இவர் தன்னுடைய வாலிபத்தை தீனுடைய வழியிலே கழித்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது காதல விழுந்துச்சு. உடனே சொன்னாங்க, நீங்க சொல்ற மாதிரி விஷயம் அப்படி அல்ல, அந்த போகக்கூடிய வாலிபர் இருக்கின்றாரே, அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி போனால், அதாவது சம்பாதித்து அந்த பொருளின் மூலமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் அவர் போனால், எண்ணத்தில் போனால், இப்படி சம்பாதிக்காம இருந்தா அடுத்தவரிடத்துல கேட்டு வாங்கி சாப்பிடணும், அடுத்தவரிடத்தில் கேட்டு வாங்க கூடாது, அடுத்தவருக்கு பாரமாக இருக்கக்கூடாது, தான் உழைத்து சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைப்பதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர் சென்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில உள்ளவர் தான். அதே மாதிரி தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் போனால் அல்லாஹ்வுடைய பாதையில உள்ளவர் தான். தன்னுடைய வயோதிகமான பெற்றோருக்காக வேண்டி சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் போனால் அப்பொழுதும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில உள்ளவர் தான். இது அல்லாமல் அவர் சம்பாதித்து வீண் செலவுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சம்பாதிக்க போனால் அவர் சைத்தானுடைய பாதையில உள்ளவர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தல் சம்பாதிப்பது என்பது அது ஜிஹாதுக்காக வேண்டி செய்வது என்பது மட்டுமல்ல, ஏன்னா ஃபீ சபீல் இல்லா அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னா ஜிஹாது செய்யறது, போர் செய்யறது அப்படின்னு பெரும்பாலான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இவர் தனக்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, தன்னுடைய முஸ்லிமான நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி சம்பாதிக்க செல்லுகின்றார் என்று சொன்னால், சம்பாதிக்கின்றார் என்றால் அது அல்லாஹ்வுடைய பாதையில செல்லுகின்றார் என்று பொருள் தான். கொடுக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தார் அப்படிங்கிற பொருள் தான். அதனால மசலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உதாரணமாகிறது, கமசலி ஹப்பத்தின், அது ஒரு விதையை போன்று, வித்தை போன்று, வித்து ஒரு தானியம், அம்பத்தத் சபாசராபில், அந்த வித்தை ஒரு நிலத்துல போட்டார் அவர் பூமியில, அது ஏழு கதிர்களை வெளியாக்கியது, அம்பத்தத் சபாசராபில், ஏழு கதிர்களை இது முளைய வைத்தது, ஃபீ குல்லி சும்புலத்தி மியது ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கின்றன. இதுதான் அவருக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவருக்கு உதாரணம் ஒரு தானியம், அதை நிலத்திலே போடுகின்றார், அது ஏழு கதிர்களை உற்பத்தி செய்கின்றது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள், 700 தானியங்கள் இருக்கின்றன, அதாவது ஒன்றுக்கு 700 கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். 700 பின்னால் அந்த ஆயத்துக்கு விளக்கங்கள்லாம் பின்னால வரும். இங்கே அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான கருத்தை உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இந்த விதை இருக்கின்றதே, கமசலி ஹப்பத்தின், ஒரு விதையை போன்று என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த விதை தான், விதை என்பதுதான் இவர் கொடுக்கக்கூடிய அந்த தர்ம பொருள். இவர் 1 ரூபாய் கொடுக்கிறார்னு வச்சுங்க, அந்த 1 ரூபாய் தான் அந்த விதையை போன்று. அதை எங்க போடுறாரு, அந்த விதையை எங்க போடணும், விதையை எந்த இடத்தில் போட்டால் அது அதிகமாக பலன் தருமோ அந்த இடத்துல போடணும். இப்ப அந்த விதையை எடுக்கு, விதை இருக்குது, அந்த விதையை கொண்டு போய் ஒரு பாறை கல்லுல போடுறாருன்னு வச்சுங்க, ஒரு பாறையில குழியை தோண்டி போடுறாரு, கதிர் வருமா வெளியே, இருக்கக்கூடிய விதையும் அழிஞ்சு போயிடும், அந்த விதையும் அழிஞ்சு போயிடும். அப்ப விதையை போடுவதற்கு ஒரு நிலம் வேண்டும், அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். இப்ப விதையும் நல்லதாக இருக்க வேண்டும், விதை விதைக்கக்கூடிய விதை இருக்கின்றதே, விதை நெல் நேர்த்தி செய்யப்பட்ட விதை அப்படின்னு சொல்றான் விவசாயிகள், நிலத்துல விவசாயத்திற்காக போடக்கூடிய அந்த விதை நெல் இருக்கின்றது, விதை தானியம் இருக்கின்றது, அது நேர்த்தி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும், அது பதராக இருக்கக்கூடாது, அல்லது அதிலே குறை உள்ளதாக இருக்கக்கூடாது, அல்லது முளைவதற்கு தகுதி இல்லாததாக அதுல ஏதாவது குறை கொச்சம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட விதையாக இருக்க வேண்டும். அப்ப விதையும் சுத்தமானதாக இருக்க வேண்டும், போடப்படக்கூடிய நிலமும்
நஞ்சை நிலமாக இருக்க வேண்டும். நஞ்சை நிலமாக, அதாவது நல்லதை செய்யக்கூடிய விளைந்து வரக்கூடிய நிலமாக அது இருக்க வேண்டும். அந்த வித்து விதை தவறானதாக மோசமானதாக இருந்தாலும் விளைவு ஏற்படாது. நிலம் தவறாக இருந்தாலும் மோசமானதாக இருந்தாலும் விளைச்சல் ஏற்படாது. சரி, விளவு அந்த வித்தும் நல்லதாக இருக்கின்றது, நிலமும் நல்ல நிலமாக இருக்கின்றது, போட்ட முறை சரியில்லை, அதை விதைக்கக்கூடிய முறை இருக்கின்றது, அது சரியா இருக்கணும். அது யாருக்கு தெரியும்? அந்த விவசாயிக்கு தெரியும். விவசாயி இருக்கின்றாரே, அவர் அதை சரியான அமைப்பிலே அதை போட்டு இருக்க வேண்டும். அந்த விதையை கொண்டு போய் சும்மா மண்ணா வந்து அந்த நிலம் நல்ல நிலம் தான், அதை உழாமல், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சாமல், களை எடுக்காமல், பண்படுத்தாமல் அந்த விதையை தூக்கி அப்படி போட்டு விட்டார் நிலத்து மேல, அது முளையுமா? அதுவும் முளையாது. நிலம் காஞ்சி கிடக்குது, தண்ணீர் இல்லை, அது உழவில்லை, உழுது அதை சேராக்கவில்லை, நல்லாக நன்றாக சேராக்கி அதை பண்படுத்த வேண்டும், பதப்படுத்த வேண்டும் அந்த நிலத்தை. அதுக்கு பின்னால்தான் தானியங்களை போடணும், அப்பதான் அதுல இருந்து விளைஞ்சி வரும். சரி, அப்படி போடக்கூடிய நேரத்துல பண்படுத்த, இப்ப விதை நல்லதா இருக்குது, நிலமும் நல்லத நிலமா இருக்குது, நஞ்சை நிலமா இருக்குது, நிலம் பதப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலமாகவும் இருக்குது. ஆனால் இந்த ஆள் எப்படி போடணுங்கிற முறை தெரியாத ஆளா இருக்கு. இப்போ ஒரு விதை அது பூமியிலே போடப்பட்டு அது நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்று சொன்னால் நான்கு அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, விதை நல்லதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். உவர் நிலமாக, உப்பு நிலமாக இருக்கக்கூடாது, நன்சை நிலமாக இருக்க வேண்டும். பிறகு மூன்றாவதாக, அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். நான்காவதாக, அந்த போடக்கூடிய விவசாயி, விதைக்கக்கூடிய விவசாயி இருக்கின்றாரே, அவர் அந்த முறைகளை தெரிந்தவராக இருக்க வேண்டும். முறை தெரியாம இப்ப நான் ஒரு அஜித்தா இருக்கிறேன், நான் போய் விதை நல்ல நிலம் தான், நல்ல விதை தான், நல்ல பண்படுத்தப்பட்ட நிலம் தான், அது எப்படி விதைக்கிறதுன்னு நமக்கு எனக்கு தெரியாது. நான் கொண்டு போய் போட்டேன்னா அது முளையவே முளையாது. ஏன்னா அதை போடுறதுக்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையை அவர் கற்றவராக அவர் இருக்க வேண்டும். இந்த நான்கு அம்சங்களும் ஒரு விதை போட்டு அது முளைத்து வெளியே வந்து நல்ல பலன்களை தருவதற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கின்றது. அதுபோன்று இந்த தர்மம், தர்மம் இருக்கின்றதே, அந்த தர்ம பொருள் அந்த விதைக்கு ஒப்பானது, தர்ம பொருள் விதைக்கு ஒப்பானது. அதாவது நல்ல பொருளாக அது இருக்க வேண்டும், நல்ல காசாக இருக்க வேண்டும். நல்ல காசுனா என்ன அர்த்தம்? செல்லாத காசுன்னு அர்த்தம் அல்ல, அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு மாற்ற எதிரானத செல்லாத காசுன்னு அர்த்தம் அல்ல. நல்ல காசுனா ஹலாலான காசா இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஹராமா இருந்துச்சு அந்த விதை வந்து கெட்ட விதையா இருந்தா என்ன பலன் தருமோ அந்த மாதிரி தான், என்ன கிடைக்குமோ அதுதான். விதை நல்லதாக இருப்பதை போன்று காசு நல்லதாக இருக்க வேண்டும், பொருள் நல்லதாக இருக்கும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். அந்த ஹலாலான பொருளை யாருக்கு எங்கே செலவு செய்ய வேணும் அங்கே செலவு செய்ய வேண்டும். அப்பதான் ஹலாலான பொருள் தாங்க, அந்த ஹலாலான பொருளை கொண்டு போய் லாட்டி சீட்டு வாங்குறாரு, சம்பாரிச்ச ஹலாலா தான் சம்பாரிச்சாரு. செலவிடப்படக்கூடிய அந்த இடம் இருக்கின்றதே, அந்த நிலம், நிலம் சுத்தமாக நல்ல நிலமாக நஞ்சை நிலமாக இருப்பதை போன்று யாரிடத்தில் கொடுக்கின்றாரோ, எங்கே செலவு செய்கின்றாரோ அந்த இடம் நல்லதாக இருக்க வேண்டும். அதுவும் ஹலாலாகத்தான் இருக்க வேண்டும். தனக்காக வேண்டி செலவு செய்யலாம், தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, உற்றார் உறவினர்களுக்காக வேண்டி, நன்மைகளை செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துக்கும் செய்யலாம். தீமைகளை உருவாக்கக்கூடிய காரியத்திற்காக செலவு செய்தா அது ஒரு பாறையின் மீது அந்த விதையை போட்டதை போன்று, அல்லது ஒரு புஞ்சை நிலத்தில் மீது, உவர் நிலத்தின் மீது அந்த நிலத்திலே அந்த விதையை போட்டதை போன்று ஆகிவிடும், எந்த விதமான பலனையும் தர. பிறகு இந்த கொடுக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கின்றதே, அது அந்த நிலத்தை பண்படுத்துவதை போன்று வரிசை கிரமமாக இருக்க வேண்டும். யாருக்கு கொடுத்தால் பலன் தரும்? பல பேர் தேவை உடையவர்கள் இருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய மனைவி தேவை உடையவள், தன்னுடைய மக்கள் தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க, தன்னுடைய பெற்றோரும் தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க, தன்னுடைய நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தேவை உடையவர், இவற்றை இருக்கிறது ஓரளவு கொஞ்சம் காசு இருக்கு, பணம் இருக்குது. இந்த பணத்தை யாருக்கு கொடுப்பது முதல் தரமானது, முதல் தரமாக யாருக்கு கொடுக்க வேண்டும், யாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதும் இவருக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த பொருளுக்கு பலன் உண்டு. முதன்மைப்படுத்தக்கூடியதை விட்டுவிட்டு இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அதை செலவு செய்து விட்டால் அந்த செலவு இவருக்கு எந்த விதமான பலனையும் தராது. உதாரணமாக, தன்னுடைய பெற்றோர்கள் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பருக்கு செலவு செய்கின்றார் இவர். பெற்றோருக்கு தேவை, நண்பனுக்கும் தேவைதான். சரி, பெற்றோருக்கு இருக்காட்டி பரவாயில்ல, நண்பனுடைய நட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நண்பனுக்காக வேண்டி செலவு செய்யறோம், அல்லது தன்னுடைய உறவினர்களுக்காக வேண்டி செலவு செய்யறோம்.
இப்போ முதன்மை படுத்தப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு நண்பர்களுக்கு கொடுக்கறான் சொன்னா எந்த விதமான பலனும் இருக்காது. இது போன்று அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அற்புதமாக வேறொரு ஹதீஸிலே இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், நல்ல பொருள் நல்ல மனிதனுக்கு மிக நல்லதாகி விட்டது என்று சொல்லுகின்றார்கள். நல்ல பொருள் அப்படின்னு சொன்னா ஹலாலான பொருள், நல்ல மனிதனுக்கு என்று சொன்னால் அவன் அந்த தர்மம் செய்யக்கூடிய முறையை தெரிந்த மனிதன், நல்ல மனிதன், நல்ல பொருள் நல்ல மனிதனுக்கு மிக நல்லதாகிவிட்டது. அந்த பொருள் இந்த மனிதனுக்கு நல்லதுதான், இவனும் நல்ல மனிதன், சாலிஹான மனிதனாக இருக்கின்றான், தீனுடைய காரியங்களை தெரிந்த மனிதனாக இருக்கின்றான், பொருளும் ஹலாலாக இருக்கின்றது. இப்படி அந்த மனிதன் அந்த பொருளை செலவு செய்யக்கூடிய நேரத்தில் அவனுடைய செலவினம் நல்லதாகிவிட்டது, எல்லா விதமான நன்மைகளும் அந்த மனிதனுக்கு கிடைத்துவிடும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா இந்த தான தர்மங்களை பற்றி ஏராளமாக சொல்லி காட்டுகின்றார். மனிதன், ஒரு மூமினான மனிதன், வெறுமனே தன்னுடைய உடல் வணக்கங்களை மட்டும் நிறைவேற்றினால் போதாது, அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட விஷயங்களை, கொடுக்கப்பட்ட பொருள்களை அதற்குரிய முறைப்படிக்கு செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்வதுதான் முத்தகீன்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்படி செலவு செய்தால் அதிகமாக அல்லாஹு தஆலா தருவான், செலவு செய்தால் அதிகமாக தருவான், கிடைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போன்று அல்லாஹு தஆலா செலவு செய்தால் நிச்சயமாக கொடுக்கும், ஒன்று இந்த உலகத்திலேயே கொடுப்பான், அல்லது நிச்சயமாக ஆகிரத்தில் மரணத்திற்கு பின்னால் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் இரண்டு மலக்குகள் வானுலகத்திலிருந்து சப்தமிட்டு சொல்லுகின்றார்கள், இரண்டு மலக்குகள், கிழக்கில் ஒருவர் மேற்கில் ஒருவர், இரண்டு பகுதிகளிலே நின்று கொண்டு ஒரு மலக்கானவர் சொல்லுகின்றார், அல்லாஹும்ம அஅத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் செலவு செய்யக்கூடியவருக்கு நல்ல பிரதி பலனை தருவாயாக என்று துஆ செய்கின்றார். மலக்குகளுடைய துவா, அப்படி துவா செய்வதற்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷலா ரெண்டு மலக்குகள் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார், யார் யார் உலகத்திலே மனிதர்களிலே செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீ நல்ல பிரதிபலனை தருவாயாக. இன்னொருத்தர் சொல்றாரு, அல்லாஹும் அழத்தி மும்சிகன் தலபா, யாருலா செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடியவருக்கு நஷ்டத்தை தருவாயாக அப்படின்னு சொல்ற, அழிவை உண்டாக்குவாயாக என்று சொல்லுகின்றார். இப்ப யார் யார் செலவு செய்யாமல் உரிய முறையிலே யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நஷ்டம் உண்டாக வேண்டும் என்று மலக்குகள் துஆ செய்யும் பொழுது அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த அழிவு என்பது, நஷ்டம் என்பது ஒரு சமயம் இந்த உலகத்திலே தெரிந்தாலும் தெரியலாம், இல்லாவிட்டாலும் இல்லை, ஆனால் நிச்சயமாக நஷ்டம் என்பது ஆகிரத்திலே உண்டு, மரணத்திற்கு பின்னால் உண்டு. அந்த நஷ்டத்தை அங்கதான் பார்க்க முடியும் நேரடியாக. உலகத்துல சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம என்ன கொடுக்காம தான் இருக்கிற, நமக்கு என்ன நஷ்டமா வந்துருச்சு என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. ஆனா மனிதன் எது எதை கொடுக்கின்றானோ அதுதான் சேமித்து வைக்கக்கூடிய பொருள். நமக்கு எது சேமிப்பு என்று சொன்னால் எதை நம்ம கொடுத்து வெளியாக்கிறோமோ அதான் சேமிப்பு. இது எல்லா மதங்களிலும், இந்து மதத்திலும் கூட இப்படித்தான் சொல்லப்படுகின்றது. அதாவது சேமிப்பு என்பது எதுவென்றால் எதை கொடுத்து முடித்து விடுகின்றானோ அதுதான் சேமிப்பு. எதை தான் சேமித்து பொருளாக வைத்துக் கொள்ளுகின்றாலும் அது உண்மையிலே சேமிப்பல்ல. ஆனா நம்முடைய வெளி தோற்றத்திலே நம்ம நம்முடைய அறிவில என்ன வழங்குகின்றோம், எதையெல்லாம் பேங்க்ல நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறோமோ, போட்டு வச்சிருக்கோமோ அதெல்லாம் சேமிப்பு, இருப்பு. எதை செலவு செய்துட்டோமோ அதெல்லாம் செலவானது என்று நினைக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதனுக்கு அவனுக்கு உரியது என்பது மூன்று பொருள்களை தவிர வேற எதுவும் கிடையாது. மூன்று பொருள்கள் மட்டும்தான் அவனுக்கு உரியவை. சாப்பிட்டு முடித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து சேமித்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இவன் சாப்பிட்டு முடிச்சா பாருங்க, அதான் இவனுக்கு உள்ளது. இனிமேல் சாப்பிடாம வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அதெல்லாம் இவனுக்கு உள்ளதல்ல. ஒன்று, இவன் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், அது சாப்பிடுறதுக்கு முன்னால மொத்தம் போனாலும் போயிடும். உடுத்தி கிழித்தது, இதுவரைக்கும் உடுத்தி இருக்கிறாரு, அதுதான் இவருக்குரியது. இனிமேல் பெட்டியில வச்சிருக்கிறாரு, இப்ப மௌத்தா போயிட்டாருன்னா யாருக்காவது போயிடும், யாராவது கொடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த துணிகள். சரி, கொடுத்து சேமித்தது, எதை எதை வெளியே கொடுத்தாரோ அதுதான் சேமிப்பு. இவர் வச்சிருக்கிறதெல்லாம் இவருக்கு உள்ளதல்ல, இது இவருடைய வாரிசுடைய சொத்துக்கள். சலவாசல இப்படியும் கேட்டாங்கல்ல, உங்களுடைய சொத்தை விட ஒரு மனிதன் உன்னுடைய தன்னுடைய சொத்தை விட தன்னுடைய வாரிசுகளுக்குரிய சொத்தை விரும்பக்கூடிய மனிதன் யார் அப்படின்னு கேட்டாங்க.
யார சொல்ல அப்படி யாரு விரும்புவா? யாருமே விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய சொத்தை தான் எல்லாருமே விரும்புவாங்க. தன்னுடைய வாரிசுடைய சொத்தை யாரு அப்படின்னா, எதை எதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தீர்களோ அதான் உங்களுடைய சொத்து. எதை எதை நீங்கள் விட்டு செல்லுகின்றீர்களோ அதெல்லாம் உங்களுடைய வாரிசுடைய சொத்து என்று சொல்லலாம். அப்படித்தானே? ஒரு மனிதன் இறந்து விட்டால் மலக்குகள் வருகின்றார்கள், ஏராளமாக மலக்குகள் வருகின்றார்கள். மலக்குகள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்ளுகின்றார்கள், இந்த மனிதன் எதை அனுப்பி வைத்தான், எதை முற்படுத்தி வைத்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மலக்குகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இறந்து விட்ட இந்த மனிதன் எதை தனக்காக முற்படுத்தி வைத்திருக்கின்றான், அதாவது எதை கொடுத்து சேமிச்சு வச்சிருக்கலாம். அந்த ஜனாசாவுக்கு வந்த மனிதர்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகின்றார்கள், இவர் எதை பிற்படுத்தி வைத்திருக்கிறார், விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு பேசிக்கிறாங்க என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மலக்குகள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இவர் எதை விட்டு சென்று எதை முற்படுத்தி வைத்தார், அதாவது இவர் கொடுத்தது என்ன. மனிதர்கள் எல்லாம் பேசிக்கொள்ளுகின்றார்கள், இவர் எதை பிற்படுத்தி வைத்து சென்றிருக்கின்றார், எதை விட்டு சென்றிருக்கின்றார் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆக மனிதன் கொடுத்து முடித்ததுதான் அவனுக்குரியது. அந்த கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு மூமினான மனிதனுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதன் அல்லாஹ்வை பயந்தவனாக ஆக முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஏராளமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லப்படும். அதே இங்கே முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி மூன்று விதமான அடையாளங்களை, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வேறு இரண்டு விதமான அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றார். இதுல முதலாவதாக ஈமான் பில் கைப், மறைவானவற்றை பற்றி நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளிலிருந்து செலவு செய்வது. இந்த மூன்று அம்சங்கள் சிறப்பாக ஒரு மூமினான முத்தகியான மனிதனுக்கு உரியவை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, மூமின் எனப்படுபவர்கள், அதாவது இந்த குர்ஆனை வேதம் என்று நம்பி இருக்கக்கூடிய மூமினான மனிதர்கள் நிச்சயமாக இந்த மூன்று தன்மைகள் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று முதலாவதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். எனவே அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, தக்வாவுடைய பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.